Hi friends, today we will talk about topic time and work. That is SSC, CGL, CBT 2 like question. This is a customer question. If you have a friend, send it and tell them. So, the video. CGL 2 is A and B can complete tasks together in 35 days. If A work alone, complete 5/7 of the task and then leave the rest of B, complete herself. It will be take a total number of 90 days to complete the task. How many days would it take A? They are more efficient among the to complete the entire work of himself. Illa enna solra pathina A nu orthu irukkaru kuda B nu orthu irukkaru ivanga rendu per sendu 35 நாள் இவரோ 35 நாள் இவரோ 35 நாள் வேலை செஞ்சாங்கனா அந்த வேலையை முடிப்பாங்க அந்த வேலை என்னன்னு தெரியாது அதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்னு பார்த்தீனா இப்படி முடிப்பாங்க இவரோ 35 இவரோ 35 ரெண்டு பேர் சேர்ந்து 35 நாள் வேலை செஞ்சாங்கனா அந்த வர்க்க முடிக்க முடியும்னு சொல்லிட்டு பட் அவன் அந்த மாதிரி வேலை செய்யல எப்படி செய்றாரு பார்த்தீனா மொத்த வர்க் 7 இருக்கும் அதுல 5 பங்கு வர்க் யார் செய்றாரு A செய்றாரு மீதி இருக்கிற வர்க் எவ்வளவு இருக்கும் 7 ல 5 போச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும் 2 பங்கு work இருக்கும் 7 ல 2 பங்கு work இருக்கும் அது யார் செய்றாருன்னா B செய்றாரு இப்படி செஞ்சாங்கன்னா 90 நாள்ல முடிக்கறாங்க A உம் B உம் சேர்ந்து 35 நாள் வேலை செஞ்சா அந்த work முடிச்சிடுவாங்க A total workல 5 பங்கு வேலை செஞ்சிட்டு லீவ் போட்டு போயிடுறாரு அதுக்கு அப்புறம் வேலை செய்யல மீதி work B னு ஒருத்தர் வராரு இந்த இருக்கார்ல B இவர வேலை செஞ்சாருன்னா 7 ல 2 பங்கு work B செய்றாரு 90 நாள்ல முடிக்கறாங்க அப்ப இதல திறமையான யாருன்னு அப்படி சொல்லி இருக்காங்க திறமையான A இந்த A மட்டும் தனியா செஞ்சாருன்னா எத்தனை நாள்ல முடிப்பான்னு சொல்லி क्वेश्चनல கேக்குறாங்க This question is very simple. The question is very simple. This is CGL and UPS. It is easy to put it. Now, we have to do LCM. Now, the work is A and B. The If you multiply this, you can multiply this. If you multiply this, you can multiply this. If you multiply this, you can multiply this. Now, the question is the efficiency. If you work 18 work, you can அப்ப A எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்ப A क्वेश्चन பாருங்க A எத்தனை நாள்ல முடிப்பாரு B எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த டோட்டல் இவங்க தான தனித்தனியா பண்றாங்க இப்போ A B இப்படி மாறி மாறி செய்றாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் வர்க் எவ்வளவு 630 அப்ப 7 பார்ட் 630 7 பார்ட் 630 பாருங்க 7 பார்ட் 630 5 பார்ட் என்னவா இருக்கும் 450 மீதி 2 பார்ட் என்னவா இருக்கும் 180 மொத்தம் 90 நாள்ல முடிக்கறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து 90 நாள்ல முடிக்கறாங்கனா அப்ப 7 பார்ட் டோட்டல் 630 பொதுவா உங்களுக்கு பொதுவாக்குற work பாத்தீங்கன்னா 630 னா அப்ப 7 ல மல்டிப்ளை பண்ணா 630 அப்ப டோட்டல் work 7 A எவ்வளவு செய்றாரு 5 செய்றாரு இவங்க A + B இவங்க C இவங்க B இவங்க ரெண்டு பார்ட் வேலை செய்றாங்க இதுதான் கொடுத்திருக்காங்க இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 90 வரணும் இந்த பார்ட் சேர்ந்து 90 வரணும் அப்ப எப்படி வரும் இவங்க எவ்வளவு வந்திருக்கு இவங்க A எவ்வளவு வேலை பண்றாரு மொத்தம் 7 இந்த 7 690 இந்த 90 7 மணி பண்ணா 690 னா அப்ப டோட்டல் வர்க் 7 5 3 அப்ப இங்க பாத்தீங்கன்னா 450 யார் செய்றாரு 450 ன்றது A செய்றாங்க பிளஸ் B எவ்வளவு செய்றாங்க 180 இங்க எவ்வளவு வரணும் 90 னு வரணும் இவங்க இந்த வர்க் பண்ணா 90 டேல முடியணும் அப்ப A எவ்வளவு அப்ப B எவ்வளவு தான் கேக்குறாங்க அப்ப A எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க A இங்க B இங்க 90 வரணும் அப்ப இங்க பாருங்க A + B 18 வந்திருக்கு அப்ப A + B ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா 18 நாள்ல முடிப்பாங்க அப்ப கண்டிப்பா இங்க பெரிய நம்பர் வரனால இங்க பெரிய நம்பர் வரணும் ஆனா என்ன சொல்றாங்க क्वेश्चनல A தான் திறமையானவன்னு சொல்லிருக்காங்க அப்ப இங்க B சின்ன நம்பரா இருக்கு அப்ப இங்க B சின்ன நம்பரா இருக்கும் அப்ப கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா இது 13 இது 15 ரெண்டையும் ஆட் பண்ணா 18 2 add பண்ணா 18 A 15 B 3 அப்ப இங்க 450 15 ல டிவைட் பண்ணா என்ன வரும் 450 15 ல டிவைட் பண்ணா என்ன வரும் ஒரு வேல்யூ வரும் 15 டிவைட் பண்ணா 30 வரும் இங்க 3 ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும் 60 வரும் பாருங்க 450 3 ஆல் டிவைட் பண்ணா எத்தனை வரும் 3 15 டிவைட் பண்ணா 30 இத 3 ஆல் டிவைட் பண்ணா +60 ரெண்டையும் ஆட் பண்ணா 90 வந்துருச்சு சோ அதனால a ஓட வேல்யூ என்னது 15 b ஓட வேல்யூ 3 அப்ப டோட்டல் வர்க் இந்த 630 வர்க்க a மட்டும் செஞ்சா எத்தனை நாள் முடிப்பன்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப a ஓட கெபாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 அப்ப 15 ஆல் டிவைட் பண்ணா 42 நாள் 42 days answer क्वेश्चन ஒண்ணுமே இல்ல a வந்து பாத்தீங்கன்னா a உம் b உம் சேர்ந்து 35 நாள்ல ஒரு வர்க்க முடிப்பாங்க அதே வர்க்க அந்த வர்க்க எவ்வளவு தெரியாது அதே வர்க்க a வந்து டோட்டல் வர்க்ல இருந்து 5 பார்ட் எடுத்துக்கறாங்க 2 பார்ட் எடுத்துக்கறாங்க அப்ப எத்தனை நாள்ல முடிக்கறாங்க 90 நாள்ல முடிக்கறாங்க அப்ப என்ன பண்ணா 90 வரும் 7 இங்க 18 இங்க 7 இது இவங்களோட எஃபிஷியன்சி இவங்களோட திறமையை பத்தி சொல்றாங்க இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் a உம் b சேர்ந்து 7 பார்ட் வர்க் கீழே 7 வந்துச்சு அப்ப 7 பார்ட் வர்க் தான் கண்டிப்பா வரும் அப்ப a மட்டும் 5 b மட்டும் 2 அப்ப 7 பார்ட் 630 என்ன பண்ணா 630 ஆ மாறும் கண்டிப்பா 90 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அப்ப b வந்து பாத்தீன்னா அது 90 ஆல மல்டிப்ளை பண்ணா 450 இதையும் 90 ஆல மல்டிப்ளை பண்ணா 180 அப்ப a வந்து 450 வர்க் பண்றாரு b வந்து 180 வர்க் பண்றாரு ரெண்டையும் கூட்டினா 630 வர்க் இந்த 630 வர்க் எத்தனை நாள்ல முடிக்கறாங்க 630 வர்க் எத்தனை நாள்ல முடிக்கறாங்க 90 நாள்ல முடிக்கறாங்க அப்ப கீழ a கீழ b எடுத்து எழுதிட்டேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல மொத்தம் a உம் b உம் சேர்ந்து 18 நாள்ல முடிக்கறாங்க அப்ப இங்க பெரிய நம்பரா இருக்கறனால இங்க சின்ன நம்பரா இருக்கறனால கண்டிப்பா a வந்து பெரிய வேல்யூ எடுக்கறேன் ஆட் பண்ணா 18 வரணும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இதோட மல்டிப்ளை பண்ணனும் a இதோட மல்டிப்ளை பண்ணனும் இதோட மல்டிப்ளை பண்ணனும் ரெண்டையும் ஆட் பண்ணா 9 வரனால கண்டிப்பா அது வந்து 3 ஆல மல்டிப்ளை ஆகும் அப்ப பாத்தீங்கன்னா இங்க 15 3 னு எடுத்துக்கிட்டேன் இப்போ a ஓட வேல்யூ வந்து 15 b ஓட வேல்யூ 3 கேன்சல் பண்ணா இங்க 30 வருது இங்க கேன்சல் பண்ணா 60 வருது ரெண்டையும் ஆட் பண்ணா 90 அப்ப எனக்கு ஈக்குவேஷன் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு மொத்தம் 90 90 னு வருது அது இப்போ ரெண்டு ஈக்குவல் வர என்ன பண்றேன் a ஓட வேல்யூ 15 னு இங்கே கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப டோட்டல் வர்க் a மட்டும் பண்ண எத்தனை நாள்ல முடிப்பன்னு சொல்லி क्वेश्चन கேக்குறனால 630 a மட்டும் 15 நாள்ல பண்ணுவாரு 15 அவரோட எஃபிஷியன்சி 15 630 14 டிவைட் பண்ணா 42 நாள்ல முடிப்பாங்க இது ஆன்சர் 42 டேஸ் இது வந்து பாத்தீங்கன்னா CGL ஸ்டேஜ் 2 ல கேட்ட क्वेश्चन இந்த மாதிரி क्वेश्चनலாம் இருக்குனா நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் வர்க்ல நிறைய சம் சால்வ் பண்ணிருக்கோம் இந்த மெத்தட் இந்த மாதிரி டயகிராம் போட்டு தான் மெத்தட் சால்வ் பண்றோம் அப்ப உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சா போதும் நீங்க எவ்வளவு பெரிய சம் வந்தாலும் ஈஸியா போட்டுறலாம் கான்செப்ட் தெரியும் ப்ளஸ் இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்றது புரியணும் இது ரெண்டு எடுத்துக்கிட்டனாவே அதுக்கு அப்புறம் நீங்க டக்கு டக்குன்னு ஒரு 10 20 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போகக்கூடிய क्वेश्चन அது அவ்வளவு பெரிய क्वेश्चनலாம் கிடையாது இது ஓகே இது ஃப்ரெண்டுக்காக எடுத்த क्वेश्चन ஓகே थैंक्स फॉर वाचिंग